ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக கோல்டன் ப்ளீச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிச்சனில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளால் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக கோல்டன் ப்ளீச் ரெடி பண்ண முடியும். காஃபி பவுடரில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிரைட்டான லுக் கொடுக்குது. அலோவேரா ஜெல் சேர்க்கறதுனால நம்மளுக்கு இது ஒரு மாய்ஸ்சரைசராக செயல்படுது. இதில் மைல்டான ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. நம்ம ஸ்கின்ல இருக்க ரெட் ஸ்பாட், பிம்பிள்ஸ், பிளம்மிஷஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுது. கஸ்தூரி மஞ்சளில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் கொடுக்குது. லெமன் ஜூஸில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஒயிட்னிங் எஃபெக்ட் கிடைக்குது. அது இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்க மெலனின் கண்டென்ட்டை குறைச்சி ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் ஆக்குது. பிளாக்ஹெட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே அதையுமே ரிமூவ் பண்ணிடுது. ரைஸ் ஃப்ளோர் ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகுது. அது இல்லாமல் டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணி பிக்மெண்டேஷனையுமே குறைக்குது. கடலை மாவு ஸ்கின் டோனை ஈவன் ஆக்கி ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணுது. எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். பேக்கை வீக்லி ட்வைஸ் செஞ்சு நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.